அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்திரிகையை முழுமையாக கோர்ட்டில் தாக்கல் செய்துவிட்டனர் இதனால் விரைவில் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் எடுக்க திமுகவின் சட்டப்பிரிவு அணி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்வார்கள் என்ற தகவலும் இருக்கின்றது ஆனாலும் அவர்கள் ஜாமீன் பெற்றுவிட முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது மேலும் அது மிக மிக கடினம் என்றும் சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக காவல்துறையால் கைது செய்யப்படும் ஒருவருக்கு எதிராக குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது அவருக்கு ஜாமீன் மிக எளிதில் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அமலாக்கத்துறையின் நடைமுறையே முற்றிலும் வேறானது காரணம் ஒரு புகார் வந்தாலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறையால் உடனே வழக்கு பதிவு செய்துவிட முடியும் ஆனால் அமலாக்கத்துறை அப்படியல்ல எந்த வழக்காக இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அவர்கள் வழக்கு பதிவு செய்வார்கள் அதாவது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்கின்றது என்றாலே அங்கு குற்றம் நடந்திருப்பது உறுதியாகி விட்டது என்றுதான் அர்த்தம் என கூறப்படுவதும் உண்டு அதனால் அமலாக்கத்துறை தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் மிகவும் உன்னிப்பாக அணுகும் ஆகவே அமலாக்கத்துறை வழக்குகளில் பல அரசியல் தலைவர்களுக்கு ஜாமீன் மறக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் அதிகம் இவ்வாறு ஜாமீனுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் போராடி வரும் இந்த நிலையில்தான் தற்போது செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமாரும் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு கூடிய விரைவில் ஜாமீன் கிடைக்காது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள்